அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், பள்ளிக்கல்வித்துறையினுடைய இந்த உத்தரவு எவ்வளவு முக்கியமானது? இது குறித்த விவரங்கள். ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குநராக இருக்கக்கூடிய சுதன் ஐஏஎஸ் அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிஇஓக்களுக்கும் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாள் அன்றைக்கு நடைபெற இருக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்துல தலைமை ஆசிரியர்கள் கட்டாயம் பங்கேற்கணும். இதுல வந்து மாணவர்களுடைய இடைநிற்றல், மாணவர் சேர்க்கை, கற்றல் கற்பித்தல், பள்ளி உட்கட்டமைப்பு, மாணவர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பல்வேறு தமிழ்நாட்டுல வந்து 12,000-க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல கிராம சபை கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. கிராமங்கள்ல மாணவர் சேர்க்கை என்பது குறைவாக இருக்கிறது. எனவே இதை அதிகப்படுத்துவதற்காக இது போன்ற ஒரு முன்னெடுப்பை பள்ளிக்கல்வித்துறை செய்திருக்கிறார்கள். பள்ளிகளுடைய பல்வேறு விஷயங்கள், கிராம பஞ்சாயத்துகள் பள்ளியின் வளர்ச்சிக்கு ஆலோசனை வழங்கி துணை நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில தலைமை ஆசிரியர் பங்கேற்க வேண்டும். கிராம சபை கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அந்தந்த பள்ளி மேலாண்மை கூட்டத்துல விவாதிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் சொல்லிட்டு தான் அந்த SMC ஒண்ணு இருக்கு, மேலாண்மை குழுன்னு, அந்த குழுவிலையும் இதை விவாதிக்கணும்னு மாநில திட்ட இயக்குநர் அறிக்கை சுற்றறிக்கையில சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக இது இருக்கும் என நம்புவோம். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.